கடவுளே, உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் 16 வருஷமாக ஒரு விஷயத்தை கேட்டுட்ருக்கோம், இன்னும் நடக்கலை. அப்படி நாங்கள் என்ன பெருசாக கேட்டோம்? ஒரே ஒரு ஐபிஎல் ட்ராஃபி தானே கேட்டோம். எங்ககிட்ட என்ன நல்ல பேட்ஸ்மேன் இல்லையா, இல்லை பவுலர் இல்லையா, இல்லை ஃபீல்டிங் தான் சரியா இல்லையா? மொத்த டீமாக எல்லாமே நல்லா தானே இருக்குது. மொக்க டீம்லாம் 5 வாட்டி ட்ராஃபி வின் பண்ணுறாங்க. என்னது உங்களெல்லாம் பொதுவாக சொன்ன அவ்வளோதான், ரொம்ப தான் பண்ணுறீங்க, ஐபிஎல் இருக்குது உங்களுக்கு. பாருங்க கடவுளே, இவங்க வாயெல்லாம் அடிக்கணும்னா ஒரு வாட்டியாவது டிராஃபி வின் பண்ண தான் முடியும். இந்த வாட்டியாவது அது நடக்குமா இல்லை நடக்காதா? கடவுளே, நீங்களே வந்துட்டீங்களா? ஆமாம், நீ சொல்லிட்டதெல்லாம் கேட்டேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் சரின்னு வந்தேன். சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ. கடைசியில் நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன். ஆ, சரிங்க கடவுளே. 2024 ஐபிஎல் ஃபைனல் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி தோனி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல் சீசன்ட்டு. ஃபைனல்ஸில் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஆர்சிபி நல்லா பேட்டிங் ஆடி 215 ரன் அடிக்கிறாங்க. விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறாரு. செகண்ட் பேட்டிங் ஆட வந்து சிஎஸ்கேக்கு ஸ்டார்டிங்கே சரியில்லை, பவர் பிளேக்குள்ளேயே 50 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டுடுறாங்க. அடுத்து வந்து தோனியும் ஜடேஜாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறாங்க. கடைசி பால் சிஎஸ்கே வின் பண்ண 6 ரன் வேணும். தோனி ஸ்ட்ரைக்கில் 94 நாட் அவுட்டில் இருக்காரு. பவுலிங்கில் சிராஜ் பவுல் பண்ணுறாரு. தோனி 6 அடித்தாருன்னா அவரோட கடைசி ஐபிஎல் மேட்சை செஞ்சுரி ப்ளஸ் ஐபிஎல் ட்ராஃபியோடு முடிப்பார். அப்படி இல்லைன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீ சொல்லு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும், எது நடக்கணும் உனக்கு? தலை தோனியா இல்லை ஆர்சிபியா? தோனியா இல்லை ஆர்சிபியா? ஐயோ, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. கடவுளே, சத்தியமாக என்னால் இதை தனியாக ஆன்சர் பண்ண முடியாது கடவுளே. வேணும்னா இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டா? சரி சரி, நீங்கள் என் சிச்சுவேஷனில் இருந்தால் ரெண்டு ஆப்ஷனில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது?